ரைட் 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 ரைட். அந்த வழக்கு நான் அப்பீல் பண்ணி வச்சிக்கி, நாளைக்கு இருந்தாலும் எனக்கு வந்து பேசிக்கொள்ள. ஓ ஓ ரைட், சரி சரி, ரைட் வைக்கிறேன். என்ன விஷயம்? ஒரு வழக்கு விஷயமா பேசிக்கொள்ள வந்த புக்ட. வழக்குண்டு? என்ன காணி வழக்குண்டா? இல்லை, அந்த டிவோர்ஸ் வழக்குண்டு. டிவோர்ஸ்? அது நான் அது திடீர்னு சொல்லி, நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு ஓஃபாய் வீட்டுக்கு வந்த நே தெரியுது, எங்களோட வாய்ப்பு பரபரன்னு கொண்டு என்ன மாலுண்டு செல்லி கொண்டே தான் நீக்கிற போக்கிட்ட. எனக்கு வீட்டில் நிம்மதியே இல்லை, அதுதான் நான் டிவோர்ஸ் வழக்கொண்டு போடுவோம்னு தீர்மானம் செஞ்சேன். நீங்கள் என்ன வேலை செய்த? நான் வந்து கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இக்கி டாக்குமெண்ட் சைன் பண்ண மட்டும்தான். இப்போ உங்களோட வைஃப் வந்து என்னமாலும் வேலையை செய்தா? வைஃப் ஜப் ஒன்று செய்ததில்லை சார், சும்மா தான் வீட்டில் நிற்கிறேன். உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேப்பா. நானும் என்னோட வைஃப்பும் புள்ள மூணும் உம்மா. புள்ள ரெண்டு ஸ்கூல் போகிற, ஒரு பிள்ளைக்கு 1.5 வயசு. உம்மோண்டு சென்னாக்க சோமில்ல ஒரு விடம் ஆகிக்கு போக்கிட்டேன். உங்களுக்கு வந்து வேலை செய்த விடத்தில் லீவுகள் எப்படி கிடைக்கிறா? ஓ, கிழமைக்கு 1 நாள் லீவிக்கு போக்கிட்ட, வருஷத்துக்கு 21 லீவ் இருக்குது. அப்போ உங்களோட வீட்டு வேலை செய்யறதுக்கு யாராலும் செவன்ட் இருக்கா வீட்டில்? நான் எடுக்கிற சம்பளத்துக்கு செவன்ட் ஒன்று வச்சுக்கோள் ஏல போக்கிட்ட. வீட்டு செலவுக்கே எல்லா சல்லையும் சரியாகுது. அப்போ உங்களோட பிள்ளையோட ஸ்கூல் வேலையெல்லாம் செய்த யார்? அதெல்லாம் செய்த வைப் தான். வைப்? அப்போ உங்களுக்கு உங்களோட உண்மைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் சமையல் வேலை செய்த? அதுவும் வைப் தான் போக்கிட்ட. அதுவும் வைப்? அப்போ உங்களோட துணியெல்லாம் துவைச்சி வீட்டு வேலையெல்லாம் செய்த யார்? வைஃப் தான். அதுவும் வைஃப், ரைட். அப்போ உடம்மா சோமில்லாமல் உருவடம்னு சொன்னேனா? அப்போ உடம்போட வேலையெல்லாம் செய்த? அதுவும் வைஃப் தான் போக்ட. அதுவும் வைஃப். பார்க்க போனாதோட நீங்கள் இல்லை வைஃபை டிவோர்ஸ் பண்ணணும், வைஃப் தான் உங்களை டிவோர்ஸ் பண்ணணும். அது என்ன போக்ட நீங்கள் அப்படி சொல்கிற? 365 நாளும் 1 நாள் சரி லீவ் ஒன்று எடுக்காமல் வீட்டு வேலை, சமையல் வேலை, உங்களோட பிள்ளையில வேலை, உங்கள் உண்மையோட வேலையெல்லாம் தண்ணியை ஒரு பொம்பளை செய்தங்க லேசிப்பட்ட வேலை இல்லை தவிர தெரியுமா? பொம்பளை என்று செல்வதும் வந்து எங்களை மாதிரியே சத ரத்தம் நரம்பு நாடி எல்லாம் சேர்ந்த ஒரு மனுஷன் உண்டு. அவங்களுக்கும் ஒரு உணர்வு, அவங்களுக்கும் ஒரு ஆசை. விளங்கினா? வேலை செய்த மெஷின் உண்டா பொம்பளையே பார்க்கவானு, அவங்களையும் ஒரு மனுஷனா பார்க்கணும். விளங்கினா?